நமஸ்தே, நான் உங்கள் தீப்தி பேசுகிறேன். போன வாரம் ஜெண்டர் வரிசை லாஸ்ட் ரன் பார்த்தோம், இப்போ தாட்டு வரிசை பார்க்கலாம். இப்போது தாட்டு வரிசை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியரி பார்க்கலாம். நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் ஒவ்வொரு ஸ்வரமுக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்குது. ஒவ்வொரு பொசிஷனையும் நம்ம ஸ்வரஸ்தானம்னு சொல்வோம். மொத்தம் 16 ஸ்வரஸ்தானம்ஸ் இருக்குது. அதில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து 12 ஸ்வரஸ்தானம்ஸ் மட்டும்தான். ஸ்வரஸ்தானம்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அப்புறமா பார்க்கலாம். இப்போது தாட்டு வரிசைக்கும் ஸ்வரஸ்தானம்ஸ்க்கும் என்ன லிங்க்குன்னு பார்க்கலாம். நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் பேசிக் லெவல் வந்து சரளி வரிசை. சரளி வரிசையில் 7 ஸ்வரம்ஸையும் ஒரு சிம்பிள் பேட்டர்னாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜண்ட வரிசை. ஜண்ட வரிசையில் எல்லா ஸ்வரமையும் அட் அ டைம் 2-2 தடவை இல்லை 3-3 தடவை பாடுவோம். நெக்ஸ்ட் வந்து தாட்டு வரிசை. தாட்டு வரிசை வந்து எல்லா ஸ்வரம்ஸையும் ஒரு ஜிக்ஸாக் ஆர் ஜம்பிள்டு பேட்டர்னில் பாடுறது. ஃபார் எக்ஸாம்பிள், சரி ச கரி கரி மா. இப்போது சரி கமான்னு இல்லாமல் சரிக்கு அப்புறம் திரும்பி ச வருது. அந்த மாதிரி ஜம்பிள்டாக பாடுறது தான் தாட்டு வரிசை. தாட்டு வரிசை வந்து நம்மளை ஸ்வரஸ்தானம்ஸில் ஸ்ட்ராங் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. தாட்டு வரிசை ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பீட். சரி ச க ரி க ரி மா ச மா க ரி ச ரி க மா ரி க ரி மா க மா க ப ரி பா மா க ரி க மா ப க சரி ச க ரி க ரி ம ச ம க ரி ச ரி க ம ரி க ரி ம க ம க ப ரி ப ம க ரி க ம ப க ம க ப ம ப ம த க த ப ம க ம ப
பகமரி பரிகமரி மகமரி கரி கச மசரி கமரி சீ சரி சரி கரி மசமரி சரி கமரி கரி மக மக பரி ப மகரி கம ப கம க ப ம ப ம த க த ப ம க ம ப த ம ப ம த ப த ப நி ம நி த ப ம ப த நி ப த ப நி த நி த ச ப ச நி த ப த நி ச த நி ச த நி த நி ப ச ப த நி ச நி த ப நி த நி ப த ப த ம நி ம ப த நி த ப ம த ப த ம ப ம ப க த க ம ப த ப ம க ப ம ப க ம க ம ரி ப ரி க ம ப ம க ரி ம க ம ரி க ரி க ச ம ச ரி க ம க ரி ச Thank you.